வரவிருக்கின்ற 9ஆம் தேதி தமிழ்நாடு பூரா ஒரு 200 மையங்களுக்கு மேல மாற்றுத்திறனாளிகளும் பாதுகாவலர்களும் கலந்து கொண்டு அரசு அலுவலகங்களில் குடியேறும் போராட்டம் என்பது நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கோம். அநேகமாக தமிழக அரசின் மீது மாற்றுத்திறனாளிகள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துகிற முறையில் இந்த போராட்டம் கோரிக்கை நிறைவேறுகிற வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஒரு சக்தியாக நடத்துவது என்று நாங்கள் முடிவு செஞ்சிருக்கோம். இதில் என்ன முக்கியமான ரெண்டு கோரிக்கைனா, ஒன்று எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற பழைய 95ஆம் ஆண்டு சட்டத்தின்படி 4% வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு அரசு துறைகளில் கொடுக்க வேண்டும் என்று இருப்பதை நிறைவேற்றாத போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு தீர்ப்பளித்தது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும். அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டறிந்து பின்னடைவு காலி பணியிடங்களும் சேர்த்து 4% இடஒதுக்கீட்டை இந்த மாநில அரசாங்கங்கள் முழுவதும் நிரப்ப வேண்டும் என்பதுதான் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது 2013ல் சொல்லப்பட்டது. இப்போ 2013ல் இருந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலே இப்போ முடிஞ்சு போச்சு. மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, குறிப்பாக தமிழகத்தில் இந்த தீர்ப்பின் அமல்படுத்துவதற்கான எந்த முன்முயற்சியும் செய்யப்படலை. இந்த தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு அவசர கதையில் நாங்கள் அதை நோக்கி நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று தெரிவிப்பதற்காக தமிழக அரசு ஒரு முனைப்பு காட்டினாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயம் தமிழக அரசு சார்பில் என்னென்னா, ஒரு 4-5 துறைகள் குறிப்பாக சுகாதாரத்துறை, உயர்கல்வித்துறை, இப்படி ஒரு 4 துறைகளில் மட்டும் ஒரு 1200 பணியிடங்கள் இருப்பதாக, காலி பணியிடங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்குங்கிற தகவலை மட்டும் வெளியிட்டாங்க. அதுக்கு ஒரு ஜீவோவும் போட்டு வெளியிட்டாங்க. ஆனால் அரசு துறைகள்னு பார்த்தா 100 கணக்கான துறைகள் இருக்கு. ஆனால் மற்ற துறைகளில் காலி பணியிடங்கள் என்னங்கிறத பற்றியோ, அந்த பணியிடங்களில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 4% வேலைவாய்ப்பில் பணி நியமனத்தை வழங்குவது பற்றியோ சீரியஸாக தமிழக அரசு யோசிக்க மறுக்குதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய வேலைவாய்ப்பு என்பது மற்றவர்கள் வேலைவாய்ப்பை காட்டிலும் ஒரு கௌரவமான கண்ணியமான வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானதாக தான் நான் பார்க்குறேன். ஐக்கிய நாடுகள் சபையும் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகளில் அவர்களுக்கான வேலையும் வருமானமும் உத்தரவாதப்படுத்தாமல் அவருடைய வாழ்க்கையை ஒரு கௌரவமான கண்ணியமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் ஐக்கிய நாடுகள் சபையும் அறிவுறுத்தியிருக்கு. இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ற அடிப்படையிலாவது, மாற்றுத்திறனாளி நான் படிச்சிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கலான்னு தனித்தனி நபர் புலம்புவது என்பதல்ல, ஒரு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிற போது அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதில் அக்கறை காட்ட வேண்டுமா இல்லையா? மாநில அரசு இதுவரைக்கும் அதை செய்யவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 13.5 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக அரசு புள்ளி விவரமே கணக்கு சொல்லியிருக்காங்க. அதில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் படித்து நாங்கள் தகுதி பெற்று வேலைவாய்ப்புக்கு பதிவு செஞ்சு காத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும் எவ்வளோ பேர்னா, ஒரு 2017ஆம் ஆண்டு கணக்குப்படி 1,05,199 பேர் பதிவு பண்ணி காத்திருக்கிறாங்க. இப்போ 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. அன்றைக்குமா 500 பேருக்கு மேலேயாவது அதிகரிச்சிருப்பாங்க. ஆக இன்றைய நிலவரப்படி ஒரு 1,10,000 பேர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களுக்கான வேலைவாய்ப்பை பற்றி கவலையே படவில்லை என்று சொன்னால், மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை வருமானம் இல்லாத போது அனாதைகளாக யாரையாவது சார்ந்திருக்க வேண்டியவர்களாக மட்டுமே அவள் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குங்கிறத நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே எங்களுக்கு ஏற்கனவே இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 4% இடஒதுக்கீடு பின்னடைவு காலி பணிகளை கண்டறிந்து அதை வழங்குவதை உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தலையிட வேண்டும்ங்கிறத நாங்கள் வற்புறுத்தி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக இந்த 95ஆம் ஆண்டு சட்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் நடத்துறதுனால 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு புதிய உரிமைகள் சட்டம் ஆர்பிடி ஆக்ட் வந்தது. அந்த சட்டத்தில் ஒரு 35வது பிரிவு செக்ஷனே என்ன சொல்லியிருக்குன்னா, இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்துகிற அடிப்படையில் தனியார் துறையிலும் 5% வேலைவாய்ப்பை மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த சட்டப்பிரிவே சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே அரசு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அதையும் இவர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க, மறுத்திருக்காங்க. இப்ப புதிய சட்டம் 2016 வந்திருக்கு. அந்த சட்டமும் 4 ஆண்டுகளை கடந்திருக்கு.
இதுவரைக்கும் தனியார் துறையில் தமிழகத்தில் வேலைவாய்ப்பை மாற்றுத்திறனாளிகளுக்கு உருவாக்குவது பற்றி எங்கேயும் சட்டமன்றத்திலேயோ இல்ல மாற்றுத்திறனாளி அமைப்புகளிடத்திலோ இல்ல தனியார் தொழில் நிறுவனங்களிடத்திலோ எங்கேயுமே கலந்து பேசப்படல. அப்படி பேசப்படாதது மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்த கராரை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டம் கூட கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா அதையும் தமிழக அரசு செய்யல. அங்கு வேலை வாய்ப்பு என்பது அரசு துறையிலும் சரி தனியார் துறையிலும் சரி எங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சட்டமும் இருக்கிற போது நிறைவேற்ற மறுக்கிற ஒரு அரசாங்கத்தான் தமிழக அரசை மாற்றுத்திறனாளிகளும் அந்த குடும்பங்களும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு இருக்கிற கோபம், படித்தவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், வாலிபர்கள் அவருடைய எதிர்காலம் பூராவும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிச்சு பல்வேறு தடைகளை மீறி படிச்சு முடிச்சு வேலை வாய்ப்பு இல்லை என்ற போது முழுமையான ஒரு ஏமாற்றத்துக்கும் விரக்திக்கும் ஆளாயிருக்கக்கூடியவர்களாக தான் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. ஆகவே அடுத்ததான் நாங்கள் என்ன இதை ஒட்டி ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா, ஒரு 110,000 பேர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற வாலிபர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பல லட்சக்கணக்கான பேர் உதவித்தொகையை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. சொற்ப வருமானத்தில் ஏதாவது வேலைகள் செய்யலாம், அது வேற விஷயம். அரசு அவர்களுக்கு கொடுக்கிற ஆதரவு என்று சொன்னால் 70% ஊனத்திற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சமூக நலத்திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு 1,000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை என்பது வழங்கப்படுது. மத்திய மாற்றுத்திறனாளி துறையின் மூலமாக 70% மேல் இருக்கக்கூடிய கடுமூலமற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,500 ரூபாய் வழங்கப்படுது. நாங்கள் அதில் என்ன கோரிக்கை முன்வைக்க விரும்புகிறோம்னா, கடந்த 10 ஆண்டுகளாக இந்த 1,000 ரூபாய் 1,500 ரூபாயே வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு விலைவாசி உயர்வு, இது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. பல மடங்கு விலைவாசிகள் உயர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் பல கட்ட போராட்டங்களை நாங்கள் கேட்டு பார்த்து போராட்டங்களை நடத்தி பார்த்தும் கூட இதுவரையில் இந்த அரசு அதை பற்றி பரிசீலிக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் 1 முறை 2 முறை இல்லை, கேட்டு பார்த்து அரசுக்கு கடிதம் கொடுத்து பார்த்து சில கட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்தி முடித்து கூட்டமைப்பின் சார்பில் போராட்டங்களை நடத்தி அப்போதும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு இன்று வரையில் அதை பற்றி பேசுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அரசுக்கு கதானால காசு இல்லை அதுன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும் இப்ப தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதிமுக அரசு பொங்கல் பண்டிகையை ஊட்டி எல்லோருக்கும் 2,500 ரூபாய் கொடுத்தாங்க. உண்மையிலே நல்ல விஷயம்தான், நாங்கள் இதை மறுக்கலாம் இல்லை. அதே மாதிரி கூட்டுறவு கடன்கள் ஒரு 12,000 கோடிக்கு மேல் இப்ப தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு, நல்ல விஷயம்தான். ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அரசு நினைத்தால் மாற்றுத்திறனாளிகள் கௌரவமாக கண்ணியமாக வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகள் கேட்கிற குறைந்தபட்சம் 3,000 உயர்த்தி கொடுங்கள், கடுமூலமற்றவர்களுக்கு 5,000 உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற எங்கள் நியாயமான கோரிக்கை இந்த அரசு உணர்ந்து செயல்பட முடியும். ஆனா இது பலகட்ட போராட்டம் நடத்தியும் கூட கண்டுகொள்ளாத இந்த அரசு எங்களுடைய இந்த 9ஆம் தேதி நடைபெறுகின்ற போராட்டத்துக்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். குடும்பம் குடும்பமாக மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு 200க்கும் மேற்பட்ட மையங்கள்ல எல்லா இடங்களிலும் கலெக்டர் ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், ஒன்றிய அலுவலகங்கள் என்று அரசு அலுவலகங்களில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை தொடருவோம் என்ற முறையில் பாய் படுக்கையோட அங்கேயே சமைச்சு சாப்பிடுவது என்ற முடிவோடு நாங்கள் திரளாக இருக்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி கமிஷனர் அலுவலகத்தில் நடத்த போகிறோம், தண்டையார்பேட்டையில் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி, கிண்டி ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி, தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி, சென்னையில் மட்டுமே 4 இடங்கள். அவ எல்லா மாவட்டங்களிலையும் இந்த போராட்டம் என்பது மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் ஒரு மிகுந்த உற்சாகத்தோடு தமிழக அரசு மீது கோபத்தை வெளிக்காட்டுகிற போராட்டமாக இந்த போராட்டம் வந்து திட்டமிட்டிருக்கு என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த போராட்டம் ஏதோ மாற்றுத்திறனாளி சங்கம் விரும்பிச்சு கேட்குதுங்கிற மாதிரி இல்லை. உண்மையில் நீங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பல மாற்றுத்திறனாளி குடும்பங்களை மற்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பார்த்துருக்க முடியும். பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு வேலையும் வருமானமும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி கையேந்து பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு தான் காரணம் என்பதை நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் வாழ்வதா வேண்டாமா, எங்களுக்கான சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்களா இல்லையா, எங்களது உரிமையை நீங்கள் அமல்படுத்தப் போகிறீர்களா இல்லையா என்று கேட்கக்கூடிய முறையில் தான் இந்த போராட்டம் நடக்கிறது.
ஆகவே பல்வேறு அரசியல் கட்சிகள், ஜனநாயக அமைப்புகள், பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மாற்றுத்திறனாளி நியாயமான கோரிக்கைகளை ஆதரிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரும் எங்களது கோரிக்கைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும், போராட்டங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி.